தமிழகத்தில் சொத்து வரி உயர எடப்பாடி பழனிசாமியே காரணம் என்று அமைச்சர் கே என் நேரு குற்றம் சாட்டியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15வது நிதி ஆணையம் தனது அறிக்கையில் 2022-23 ஆண்டு முதல் உள்ளாட்சி அமைப்புகள் மானியம் பெறுவதற்கு 2021-22 ஆண்டில் சொத்து வரி தளவீதங்களை அறிவிக்க வேண்டும் என்றும், மாநிலத்தின் மொத்த உள்நாட்டு வளர்ச்சிக்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ஆண்டும் சொத்து வரி வீதத்தை உயர்த்த வேண்டும் என நிபந்தனைகள் விதித்துள்ளது என்றும், அதேபோல தூய்மை இந்தியா திட்டம் மற்றும் ஹம்ரூத் 2.0 திட்டத்திற்கும் இதே நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். தமிழக அரசு இதை கடைபிடிக்காவிட்டால் உள்ளாட்சி அமைப்புகளுக்கு 2021-26 வரை மத்திய அரசு கொடுக்க வேண்டிய மானியம் 436361 கோடி ரூபாய் நிறுத்தி வைக்கப்படும். தூய்மை இந்தியா திட்டம், அம்ரூத் 2.0 திட்டம் ஆகியவற்றுக்கான நிதியும் ஒதுக்கப்படாது போன்ற விதிகள் விதித்துள்ளது. இத்தகைய கடுமையான விதிகளை 15வது நிதி ஆணையம் விதித்த போது எடப்பாடி பழனிசாமி மத்திய அரசுடன் இணக்கமாக இருந்ததாக குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் 15வது நிதி ஆணையம் சொத்து வரி உயர்வை கட்டாயமாக்கியதால் முதல்வர் ஸ்டாலின் மிக குறைந்த அளவில் சொத்து வரியை உயர்த்த உத்தரவிட்டார் எனவும், பிற மாநிலங்களை ஒப்பிடும்போது தமிழகத்தில் சொத்து வரி மிக குறைவாகவே விதிக்கப்பட்டு வருகிறது என்றும் அமைச்சர் கே என் நேரு கூறினார்.